வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு அற்புதமான மேஜிக்கல் பண்ணக்கூடிய நம்மளோட weight ஈஸியா குறைக்கக்கூடிய weightless drinks தான் பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப 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 ஈஸியா அது வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்னென்னலாம் நம்மளுக்கு நம்மளோட உடம்பல சேஞ்சஸ் ஆகும் இது யாரு சாப்பிட கூடாது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்னன்னு தெரிஞ்சிக்கணும் இல்லையா வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க சோ தட் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சஜ்ஜா வேதனை என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சஜ்ஜாவோட விதை பாக்குறதுக்கு குட்டி குட்டி கடுகு இல்ல எள்ளு அப்படினு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது வந்து ஃபளூடல பாத்திருப்பீங்க லைக் ஜிகர்தண்டல பாத்திருப்பீங்க இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் mix பண்ணி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா சம்சா வேதையில நிறைய புரோட்டீன் சத்துக்களும் நார் சத்துக்களும் அதிகமா இருக்கனால லைக் நம்மளோட ஸ்கின்னும் சரி நம்மளோட ஹேர்க்கும் சரி ரொம்பவே நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் அட் தி சேம் டைம் இத கொஞ்சமா சாப்பிட்டாவே போதும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காம இருக்கும் சோ அது சம்சா வேதையே ஃப்ரூட்ஸ்ல கூட நாம mix பண்ணி சாப்பிடலாம் லைக் பப்பாளி பழமா இருக்கட்டும் ஆப்பிள் பழமா இருக்கட்டும் நம்ம அந்த மாதிரி அது கூட mix பண்ணி சாப்பிடலாம் நான் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயோட அந்த பின்னாடி மட்டும் அந்த மெரூன் கலர்ல இருக்கு அத மட்டும் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் இருக்கு இல்லையா அதோட நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அந்த தேங்காயோட mix பண்ணி சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் இத எப்படி சாப்பிடணும் அப்படினா எம்டி ஸ்டமக்ல மட்டும் தான் சாப்பிடணும் எம்டி ஸ்டமக்ல அது வார்ம் வாட்டர்ல சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது அப்படிதான் நான் சொல்லுவேன் கொழுப்புகள்லாம் நல்லா கரைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா வொர்க் ஆகும் நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் இல்லையா அவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா வந்து சப்ஜா விதை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதனால வந்து லைக் உடம்பு ஹீட்டா இருக்கவங்க கூட சாப்பிடலாம் இது யாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னா தைராய்டு உள்ளவங்க வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க நீங்க இது குளிர்ச்சியான பொருள் அப்படிங்கறனால இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தென் பிரெக்னன்சில உள்ளவங்களும் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா இதை எடுத்துக்க வேண்டாம் இந்த சப்ஜா வேதையை சாப்பிடும் போது நம்மளோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அட் தி சேம் டைம் கெட்ட கொழுப்பை கரைச்சு பசி எடுக்காம ரொம்ப நேரம் நீடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சும்மாவே நம்ம வேலை பிஸியில சாப்பிடாம இருந்துட்டோம் அப்படின்னா அது தெரியாது பட் நம்ம டயட்டுக்காக சாப்பிடாம இருக்கோம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கும் போது நம்மளுக்கு ஐயோ நம்ம சாப்பிடலையே ஐயோ நம்ம சாப்பிடலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் நினைச்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்மளோட உள் மனசு வந்து சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் சோ அதனால அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து மனசுக்குள்ள வச்சுக்கவே வேண்டாம் நீங்க எப்பயும் உள்ள நார்மல் ருட்டீன் வேலையை நீங்க பண்ணிட்டே இருங்க சப்ஜா வேதை வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது அதனால வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அடிக்கடி கோல்டு வரும் அப்படிங்கிறவங்களும் இதை தவிர்க்கிறது நல்லது இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா வெயிட்லெஸ்க்காக ட்ரை பண்ற எல்லாருமே சாப்பிடலாம் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதுதான் சப்ஜா வேதை இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே ரொம்பவே அவைலபிளா இருக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் நான் கால் டீஸ்பூன் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க 15 மினிட்ஸ் ஊற வச்சா நல்லாவே வந்துடும் அப்படின்ட்டு ஊற வச்சா நல்லா தான் வந்துடுது ஆனால் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவ் வரல ஸோ அதனால் ஓவர் நைட் ஊற வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ நான் ஊற வச்ச அடுத்த செகண்டே பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கு இப்போ நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு போட்டது என்னமோ கால் டீஸ்பூன் தான் இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே இந்த லெமன் ஜூஸ் கூடவே இந்த விதையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் சப்ஜா விதையில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நான் அதை குடிக்க போகிறேன் எம்டி ஸ்டமக்கில் குடிங்க ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் மார்னிங் குடிக்கினா ரொம்ப நல்லது வார்ம் வாட்டரில் குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லது இந்த விதையை வந்து அப்படியே முழுங்காமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மென்று சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நார்மல் வாட்டரில் குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒமட்டல் வர்ற மாதிரி இருந்தது அதனால் வந்து ஜூஸில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைக் அது கூட வந்து
ஹனி கலந்துக்கோங்க பியூர் ஹனியாக இருந்தால் கலந்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மென்று முழுங்க முடியல அப்படின்னா முழுங்கிடலாம் பட் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ ஆல்மோஸ்ட் நான் குடித்து முடிச்சிட்டேன் மீதி இருக்கிறத வந்து அந்த டே ஃபுல்லாக நான் எப்படியாவது குடித்து முடிச்சிருவேன் டீஸ்பூன் தான் போடுவேன் அதுவே நான் ஒன் டே ஃபுல்லாக எடுத்துக்குவேன் இதை எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் எடுத்துக்குவேன் இல்லை ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸில் எடுத்துக்குவேன் இல்லைன்னா கோகோனட் எடுத்தும்போது தேங்காய் உடைப்பேன் அதை தண்ணின்னு எடுத்துக்குவேன் அது மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம எந்த வெயிட்லெஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கணும் தண்ணி அதிகமாக குடிக்கும் போது அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இன்டேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது சப்ஜா விதையை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா லைக் 3 மந்த்தில் உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய மனசோட லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்